அன்பின் ஆழம் அகலம் நீளம் என்னதென்று சொல்லி நாம் ஆராய்ந்து அறியத்தக்க
பொழுது நான் முதல்ல படிச்ச ஒரு பாடல் என்று நினைக்கிறேன், இங்கிலீஷ் கோரஸ் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், மறக்க முடியாத ஒரு நாங்கெல்லாம் ஆடி பாடி எல்லாம் படிச்சது உண்டு. உங்களுக்கு தெரியும், God's love to me is wonderful. உங்களுக்கு தெரியுமா, God's love to me is wonderful, God's love to me is wonderful, God's love to me is wonderful, God's love to me is so high, you can't get over it, so deep, you can't get under it, so wide, you can't get around it, God's love to me. Hallelujah. அதாவது இந்த பாடல் சொல்லுகிறது, யூ கான்ட் கெட் அண்டர் இட், அது எவ்வளவு ஆழம் என்றால் அந்த ஆழத்தை தாண்டி நாம் போகவே முடியாதான். இட் இஸ் சோ வைட், எவ்வளவு அகலம் என்று சொன்னால் அந்த அகலத்தை நம்ம சுற்றி வரவினால முடியாது. தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரியது என்று சொல்லி இந்த பாடலை நாம் பார்க்கிறோம். இன்று அந்த வேத வசனத்துல பார்க்கிறோம், அப்படிப்பட்ட அன்பு நம்ம என்ன செய்யணுமா, வேறூன்றி இருக்க வேண்டும். வேறொன்றதுதான் இந்த மரத்தை குறித்தது. பல மரங்கள் உண்டு, எல்லா மரங்களையும் பத்தி எனக்கு தெரியாது, ஒரு சில மரங்களை நாம் பார்ப்போம். ஆனால் இந்த பனை மரத்தை பாருங்களேன், வேர்கள் சின்னதா இருக்கும், ஆழமா போகாது, அந்த விட்டா போகாது அந்த பனை மரத்தினுடைய வேர்கள். இன்னும் ஒரு சில மரங்களை நாம் பார்ப்போம், ஆனால் இன்னும் ஒரு சில மரங்கள் வெயில் நேரத்துல காஞ்சு போகும், பட்டு போகும். ஆனா ஒரு சில மரங்கள் காய்ந்து போகாது. ஏன் சொன்னா அதுடைய வேர் ரொம்ப ஆழமாக இருக்கும். நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு வருஷம் கிராமத்துல வளர்ந்தேன், 9th and 10th படிக்கும் பொழுது. அப்ப எங்க வீட்டுல பெரிய தோட்டம் இருந்துச்சு, ரொம்ப தண்ணீர் பஞ்சத்தினால எல்லா மரங்களும், தென்னை மரங்களும் கூட காஞ்சு போயிருச்சு. ஆனா ஒரே ஒரு மரம் இருந்துச்சு, வேப்ப மரம், நீம் ட்ரீ. அந்த வேப்ப மரம் மட்டும் காஞ்சு போகல. நான் அதை கவனித்து நான் ஏறி இருந்தேன், ஒரு நாள் என் தகவலிட்ட சொன்னேன், அப்போ இந்த வேப்ப மரம் மட்டும் ஏன் காஞ்சு போகல என்று சொல்லி உடனே அவங்க சொன்னாங்க, வாங்கி எடுத்துடவா, உனக்கு ஒரு ரகசியத்தை காட்டு என்று சொல்லி எங்க வீட்டுக்கு பின்புறத்துல இருந்த ஒரு எங்க கிணற்றடையில கூட்டி கொண்டு போனாங்க. அங்க கிணறு இருந்துச்சு, அந்த கிணத்துல உள்ள எட்டி பாருன்னு சொன்னாங்க. எட்டி பார்த்தேன், அங்க அவங்க ஒரு வேரை காட்டினாங்க. சொன்னாங்க, வேப்ப மரம் எங்க இருக்குது பாரு, அதனுடைய வேர் எங்க வந்து சேர்ந்துருக்கு, தண்ணீரை தேடி இந்த கிணத்துல வந்து சேர்ந்துருக்கு. எவ்வளவு தூரம் அந்த வேப்ப மரத்துக்கும் கிணறுக்கும் ரொம்ப தூரம். அப்ப நான் உடனே நான் உணர்ந்து கொண்டேன், அந்த வேப்ப மரம் தண்ணீரை தேடி, நீரூற்றை தேடி அந்த வேர் படர்ந்து இன்னும் ஆழமா பூமிக்குள்ளேயே போய் பூமியில இருக்கிற ஈரத்தை அதை வாங்கி கொண்டு அந்த பஞ்ச நாட்களிலும் கூட வேத வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அந்த விதையை பற்றி சொல்லும் பொழுது, வெப்பம் உண்டான பொழுது, வெயில் ஏறின பொழுது அந்த மரங்கள் காய்ந்த செடி காய்ந்து போச்சு, விதைகள் ஏன் காய்ஞ்சு போச்சு, வேர் இல்லாததுனாலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு வேலை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு பல விதமான காரியங்கள், சோதனைகள் வருகிறது. ஆனால் நம்ம உடனடியே சோர்ந்து போகிறோம், அது மனுஷ சுபாவம், அது மனுஷ சுபாவம். நிறைய பேர் சொல்றாங்க, என்னை யாரும் நேசிக்கிறது கிடையாது, I am not wanted in the society. நான் வந்து தேவையற்றவள், நான் என் கணவன் என்னை நேசிக்கிறது கிடையாது, மனைவி நேசிக்கிறது கிடையாது, உற்றார் உறவினர் பார்வையில எல்லார் பார்வையிலும் நான் தள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்ம உண்மையில கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிந்து கொண்டால், நான் அதை பாடும் பொழுது அதை உணர்ந்து பாடின, ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறேன், அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் லவ் என்று சொன்னா கர்த்தர் நம்ம இடத்துல எந்த கண்டிஷனும் வைக்கல, நீ இப்படி இருந்தாதான் நான் உன்னை நேசிப்பேன், நீ அப்படி இருந்தாதான் நான் உன்னை நேசிப்பேன் என்று சொல்லி நம்ம இடத்துல எந்த கண்டிஷனும் வைக்காமல் அவர் நம்மை நேசித்ததுனால நம்ம என்ன செய்கிறோம், அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் அந்த நீரூற்றண்டையில இருக்கும். என்ன நீரூற்று, அவர் சொல்கிறார், ஜீவ தண்ணி நானே. நம்முடைய வாழ்க்கை